example 5.26, show that limit x tends to 0 log of 1 plus x cube divided by sin cube x equal to 1 கொடுத்துக்கறாங்க. நாம என்ன பண்ணனும்னா இத 1 னு நம்ம ப்ரூஃப் பண்ணனும். given question எடுத்துங்க, limit x tends to 0 log 1 plus x power of cube divided by sin cube x னு எடுத்துங்க. x க்கு வந்து வேல்யூ வந்து 0, x க்கு வேல்யூ 0 அப்ரோச் பண்றப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். அப்படி வேல்யூ என்ட்ரி பண்ணுறப்போ இந்த லிமிட் என்ட்ரி பண்ணக்கூடாது. இதில் என்ட்ரி பண்ணுறப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, லாக் எக்ஸுக்கு வேல்யூ 0, இங்கே கொடுக்கும்போது 0 பவர் ஆஃப் கியூப் வந்து 0, 1 ப்ளஸ் 0 நமக்கு என்ன கிடைக்கும், 1 தான் வரும். ஸோ இங்கே லாக் 1 என்ட்ரி பண்ணலாம். டிவைட் பை எக்ஸுக்கு வந்து 0, சைன் 0, சைன் 0 வேல்யூ 0, 0 பவர் ஆஃப் கியூப் நமக்கு கிடைக்கும் 0 தான் வரும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா லாக் 1னோட வேல்யூ வந்து 0 டிவைட் பை 0. ஸோ இட் இஸ் ஏ மீனிங்லெஸ், 0/0 ஃபார்ம் நமக்கு வரக்கூடாது. ஸோ 0/0, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி, 0 இன்ட் இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி, 0 பவர் ஆஃப் 0, இன்ஃபினிட்டி பவர் ஆஃப் 0 அண்ட் 1 பவர் ஆஃப் இன்ஃபினிட்டி, இது எல்லாமே மீனிங்லெஸ் தான். ஸோ இந்த மாதிரி வந்தோன்னா இட்ஸ் ஏ இன்டர்னல் ஃபார்ம்னுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணும், இந்த மாதிரி ஃபார்ம் வரும்போது சம் சேஞ்சஸ் செஞ்சு ஆன்சர் எடுத்துன்னு வரணும். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் எப்படி எடுத்துன்னு வரணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரிசல்ட் தெரிஞ்சிக்கினா ஈஸியாக சம்மாக முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் சம்ஸில் எக்ஸாம் சம்லாம் பார்த்துருப்போம், லிமிட் டீட்டா டென்ஸ் டு 0 சைன் டீட்டா பை டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, அதே மாதிரி லிமிட் டீட்டா டென்ஸ் டு 0 டேன் டீட்டா பை டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 ஆல்சோ 1 தான். டேனில் வந்தாலும் சரி சைனில் வந்தாலும் இந்த ஃபார்மெட் இருந்தாலே இதோட வேல்யூ நமக்கு 1 கிடச்சிடும். அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸு இங்கேயும் எக்ஸு அப்படி இருந்ததுன்னா, லாகில் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதோட வேல்யூ 1 ஆகிடும். இப்போ நமக்கு கொடுத்த க்வெஸ்சன் எல்லாம் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப் இருக்குது. லாக் ஆஃப் 1 ப்ளஸ் இங்கே எக்ஸ் கியூப் போட்டால் டிவிஷன் நமக்கு என்ன இருக்கணும் தெரியல, எக்ஸ் கியூப் இருந்ததுன்னா இதோட ஆன்சர் நமக்கு என்ன ஆகிடும், 1 ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கணும். அப்போ என்ன சரிங்கன்னா, இந்த இடத்துல எக்ஸ் கியூப் டிவிஷனில் வேணும், அப்போ சம்மோட மீனிங் கூட மாறாமல் இருக்கணும். அப்போ என்ன செய்யணும், நானாகவே நியூமிட்டரில் எக்ஸ் கியூபால் மட்டும் பண்ணி டினாமிட்டர் என்ன பண்ணுறேன், எக்ஸ் கியூபில் டிவைட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் கியூப் டிவைட் பை எக்ஸ் கியூப் போடும்போது சம்மோட மீனிங் வராது, போடும்போது தெரியும் புரியும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 என்ட்ரி பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன். டிவைட் பை பர்பஸ் என்ன பண்ணுறேன், இங்கே எக்ஸ் கியூப் தான் என்ட்ரி பண்ணுறேன். ஏன்னா அந்த ரிசல்ட் அப்படி தான் வருது, லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் பை எக்ஸ், இங்கே எக்ஸ்னா இங்கே எக்ஸ்னு இருக்கணும், இங்கே 2x இருந்தால் இங்கே 2x இருக்கணும். ஸோ இங்கே எக்ஸ் கியூப் இருக்குதுனால இங்கே எக்ஸ் கியூப் என்ட்ரி பண்ணிக்கிறேன், நான் டிவைட் பண்ணிக்கிறேன் எக்ஸ் கியூப்பில். அப்போ என்ன பண்ணணும், சம்முடைய மீனிங் மாறக்கூடாது இல்லை, அப்போ மல்டிபிகேஷன் ஆஃப் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ் கியூப்னு என்ட்ரி பண்ணுங்கள். எக்ஸ் கியூப் என்ட்ரி பண்ணிவிட்டு ரிமைண்டர் என்ன கிறீங்க, சைன் கியூப் எக்ஸா. இப்போ பாருங்கள் சம்முடைய மீனிங் மாறுமானா கண்டிப்பாக மாறாது, இங்கே இருக்கிற எக்ஸ் கியூப்பும் இங்கே எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிடும், அகெயின் ப்ரீவியஸ் ஸ்டெப் வந்துடும். ஏன் இந்த மாதிரி செஞ்சோம், இந்த ரிசல்ட் என்ட்ரி பண்ணுற கோர்ஸில் இந்த மாதிரி மாற்றிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதை 1/1 நம்ம அப்ளை பண்ணுறப்போ ஆன்சர் நம்ம 1னு ப்ரூஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ 1 ஆகிடும், பட் இதோட வேல்யூ நமக்கு 1 ஆகணும். ஏன்னா லிமிட் டீட்டா டென்ஸ் டு 0 சைன் டீட்டா பை டீட்டா ஈக்குவல் டு 1 இப்படி இருக்கணும், அப்படி இருந்தாலும் 1 ஆகும். பட் இங்கே ஃபார்மட் மாறி இருக்கிறதுனால சம் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 அப்படியே இருக்கட்டும், இதுதான் அப்படியே வச்சுங்க, லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் ஆஃப் கியூப் டிவைட் பை எக்ஸ் பவர் ஆஃப் கியூப் அப்படியே வச்சுக்கிறேன். மல்டிபிகேஷன் ஆஃப் இது என்ன பண்ணுறேன்னா, இது 1 டிவைட் பை சைன் கியூப் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பவர் ஆஃப் கியூப்னு போடும்போது சம்முடைய மீனிங் மாறுமானா மாறாது. ஏன்னா இது அகெயின் இந்த மேலே வந்தால் என்ன ஆகிடும், எக்ஸ் கியூப் பை சைன் கியூப் எக்ஸ்னு வந்துடும். ஏன் இந்த மாதிரி செய்கிறேன்னா, இந்த ரிசல்ட் என்ட்ரி பண்ணுற கோசரம் இதை மாற்றி நிற்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த லிமிட் உள்ளே எடுத்துன்னு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் ஆஃப் கியூப் டிவைட் பை எக்ஸ் பவர் ஆஃப் கியூப்னு எடுத்துன்னு வரேன். மல்டிபிகேஷன் ஆஃப் இந்த லிமிட் இங்கே வருது, நியூமிட்டர் என்ட்ரி பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா இது கான்ஸ்டன்ட் இது எக்ஸ் இங்கே தான் இருக்குது. ஆனால் டிவிஷனில் என்ட்ரி பண்ணிக்கிறேன், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, அப்போ என்ன ஆகுனா இது சைன் கியூப் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பவர் ஆஃப் கியூப்னு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆன்சர் முடிஞ்சிடும். ஸோ இது அகெயின் கண்டினியூ பண்ணிக்கிறேன், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப் டிவைட் பை எக்ஸ் கியூப்னு என்ட்ரி பண்ணிக்கலாம், இன்ட்டு 1/லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா சைன் கியூப் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் கியூப் எப்படி என்ட்ரி பண்ணலாம், இதை சைன் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் த ஹோல் பவர் ஆஃப் கியூப்னு மாற்றிக்கலாம்.
அகெயின் கியூப் உள்ளே வந்து ஆகுனா இது சைன் கியூப் எக்ஸ்னு ஒரு டிடர்தான் எக்ஸ் கியூப்னு வந்துடும். முதல்ல சம்முடைய மீனிங் மாறல. இப்போ பார்த்திங்கன்னா இதிலிருந்து நமக்கு ஆன்சர் முடிய போகுது. இதில் பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை எக்ஸ் கியூப் இதோட வேல்யூ ஒன். நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோம், டிஸ்கஸ் பண்ணோம், இதோட வேல்யூ ஒன் ஆகிடும். அப்போ ஈக்குவல்ட்டின்னா போலாம், இதை ஒன்னுன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இன்ட்டு ஒன் டிடர் பை, இதை ஆல்சோ நது ஒன் தான், லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ சைன் எக்ஸ் பை எக்ஸ் இதோட வேல்யூ ஒன்று. ஒன் பவர் ஆஃப் கியூப் என்ன கிடைக்கும், இதோட வேல்யூலாம் ஒன்று. ஒன் பவர் ஆஃப் கியூப் ஆல்சோ நது ஒன்று தான். இப்போ சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் ஒன், ஒன் இன்ட்டு ஒன் ஒன். ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம், ஒன்றுன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஸோ இதில் ஒன் ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.